நேற்று நம்ம அனிஸ்கோட் அப்படின்ற வில்லேஜில் தங்கியிருந்தோம். அங்கேருந்து கிளம்பி அப்படியே போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி கால்சி போயிடுவோன்னு நினைக்கிறேன். நேற்று நமிக்லா டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை 1000 அடி இருந்துச்சு. அந்த மலை அந்த மலையை ஏறி வர்றதுக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் நேற்று கால்சி போக முடியல. சரி, இன்றைக்கி போயிடலான்னு பார்த்தா இன்றைக்கி ஃபட்டுலா டாப்னு ஒரு டாப் இருக்குதான். அது எத்தனை அடின்னு தெரியல. அதையும் ஏறி தான் ஆகணும். போய் பார்ப்போம். ரெண்டு மலைக்கு நடுவில் போதா இந்த ரோடு. சில்லுன்னு காற்று அடிக்குது. நேற்று தள்ள ஆரம்பித்தது, இன்னும் தள்ளின்னு தான் இருக்கிறோம். நேற்று கார்கில்லேருந்து கால்சி போகலான்னு கிளம்பி வந்தோம். கால்சி போக முடில. நேற்று அனிஸ்கோட் அப்படின்ற இடத்துல நைட்டு தங்கினேன். 6:30 மணிக்கு மேலே அந்த இடத்துல டவரும் எதுவும் கிடைக்கல. அதுக்கு மேலே எங்கே போட்டோன்னு தெரில. நம்பிக்கலா டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பு, அது கிட்டத்தட்ட 1000 அடி. அதை வரத்துக்கே 3 மணி நேரம் ஆகிடுச்சு நடந்து. அதுக்கப்புறம் பட்டுலா டாப்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அங்கேருந்து அதுக்கு வந்து 17 கிலோமீட்டர் என்னமோ இருந்துச்சு அனிஸ்கோட்லேருந்து. சரி, அதே மாதிரி தான் மழை வரும். நம்ம நைட்டு அனிஸ்கோட்லேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிஸ்கோட்டில் எதனா இடம் இருக்குமான்னு பார்த்தேன். அனிஸ்கோட் இன்விசிபிள் சிட்டி அப்படின்னு, இன்விசிபிள் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அது ஒரே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு. அங்கே போனேன். அது இப்போ தான் இந்த வருஷம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஹோம் ஸ்டே மாதிரியே, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலு, நல்லா பார்த்துக்கினாங்க. அது உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒரு வீட்டு உள்ளே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். கண்டிப்பாக எல்லோரும் ஸ்ரீநகர்லேருந்து இல்லையே போகிறீங்க அப்படின்னா கார்கில் தாண்டி அனிஸ்கோட் இன்விசிபிள் வில்லேஜ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே தங்குங்க. அந்த ஹோட்டல் பேர் வந்து கார் ரெசார்ட். இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கிறேன், அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ நல்லா பார்த்துக்கினாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து இப்போ இவங்க அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் வச்சுன்னு இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நேற்று காய்கறிலாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணாங்க. இங்கே எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக குளிர் இருக்கிறதுனால ஒரு சில நேரம் மட்டும்தானே விளைச்சல் பண்ணுவாங்க. காய்கறியெல்லாம் கட் பண்ணி காய வச்சு பதப்படுத்தி வச்சிட்றாங்க. குளிர் காலத்தில் வந்து அதை பொரியல் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அது உண்மையிலே டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம சைனீஸ் ஃபுட்டுலாம் பார்ப்போம்ல, அதே மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பவுல் ஃபுல்லாக கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு அப்புறம் போயிட்டு தூங்கிட்டேன். வெளியே வந்தால் சரியான குளிர், உள்ளே போனால் குளிரே தெரில. உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த இடம். கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளின்னு போயினே இருக்கிறோம். இது ஃபட்டுலா டாப்புன்னு நினைக்கிறேன். அதனால் போனால் தான் தெரியும். எதனால் போர்டு வச்சுருப்பாங்க. போய் பார்ப்போம். அப்படியே இந்த காட்சியை பாருங்கள். ஒரு மரம் கூட கிடையாது, ஃபுல்லாக பாறை மண்ணு தான். ஃபட்டுலா டாப்லேருந்து இறங்கி வந்துன்னு இருக்கிறோம். ஃபட்டுலா டாப் வந்து 13000 அடி உயரம். ஸ்ரீநகர்லேருந்து லே வரைக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபட்டுலா டாப் தான் இருக்கிறதுலே ஹைட்டு. இப்போ நம்மளுக்கு பள்ளம் கிடச்சிருச்சு. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். எவ்வளோ தூரம் போகிறோமோ இந்த வியூ பாருங்க. குளிர்
குளிருது குளிருது, நல்லாவே குளிருது. 10 மணி ஆகுது இப்பவும் குளிருது. மலை மலை ஃபுல்லாக மலை தான், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. இந்த ரோடு ஜிலேபி மாதிரி அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது. தமிழ்நாடு தமிழ்நாடு அடுத்த சிக்னல் சரியான குளிர், நல்லாவே குளிருதுங்க. கையெல்லாம் அப்படியே மாறி வெறச்ச மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ 3 மணி நேரமாக ஏறி வந்தனோ ஃபுல்லாக டவுனு, பயங்கரமான டவுனு. இந்த வியூ இருக்குது, பயங்கரமான வியூங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நேரில் பார்த்தா உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஹைட் ஹைட்டாக இருக்குது மலை, ஃபுல்லாக பாறை தான். நம்ம அதுக்கு நடுவில் 6 ஓரமாக போயிட்டுருக்குறோம். சூப்பர் வியூ, நல்லா இருக்குது, அருமையான வியூ. எப்படி வேணால் சொல்லினே போகலாம், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. அதாவது வெளிநாட்டில் தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சின்னு இருப்போம்ல, இந்தியாவிலையும் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் என்ன, அந்த பக்கம் சைனா கொஞ்சம் பிடிச்சினே வராங்க, இந்த பக்கம் கொஞ்சம் பாகிஸ்தான் பிடிச்சினே வராங்க. இன்னும் போக போக ரொம்ப பயமாக இருக்குது இந்த ரூட்டு. மேலே ஃபுல்லாக பாறை, ஒரே பாறையாக இருக்குது. அதான் எல்லா டிஃப்ரெண்ட்டான மலையும் பார்க்கலாம் இந்த ஏரியாவுக்கு வந்தால். மரம் அதிகமாக இருக்கிற மலை பார்க்கலாம், ஃபுல்லாக பனியாக இருக்கிற மலையும் பார்க்கலாம், ஃபுல்லாக மண் இருக்கிற மலையும் பார்க்கலாம். இதோ இப்போ ஃபுல்லாக பாறையாகவே இருக்கிற மலையை பார்க்குறோம். ஒரே ஸ்டேட்டில் இந்த மாதிரி எல்லா விதமான மலையும் பார்க்கலாம். ஆனால் இப்போ பிரிச்சுட்டாங்க, ஜம்மு காஷ்மீர் லே லடாக் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க.
இவங்க ரெண்டு பேரும் வந்து சேலத்துலேருந்து வராங்க. கரெக்டாக 6 நாளில் வந்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 800 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓட்டுறாங்களாம். என் சைக்கிளில் காற்று இல்லையா, அவங்க பம்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பம்பு வாங்கி காற்று அடிச்சிட்டேன். போயினே இருக்கிறேன். அவங்களும் இல்லையே கத்துங்க தான் போகிறாங்க, நம்மளும் அங்கே தான் போகிறோம். அவங்க போயிட்டு கீழே இறங்கி வீட்டுக்கு போயிட்டோன்னா நம்ம போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். கால்சி அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கிறோம். சைடு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரியே இருக்குது. மலை லேயர் லேயராக இருக்குது கூழாங்கல். இந்த சைடு 6 டிஃப்ரெண்டாக இருக்குது. இது இது எப்படி உருவாச்சுனே தெரியலையே. அப்படியே இந்த வியூ பார்த்துக்குங்க. ரெண்டு பக்கமும் மலை, நடுவில் ரோடு, நமக்கு முன்னாடியும் மலை. இந்த இன்ஸ்டாலெலாம் நிறைய வருமே அந்த வியூ மாதிரி தெரியுது. அவங்கெல்லாம் ட்ரோன் ஷாட் எடுக்கிறனால அதனால தெரியும். இந்த ஷாட் தான். இது பட்ஜெட் வீடியோ, அட்ஜஸ்ட் பண்ணி சாஸ்போல் அப்படின்ற ஊருக்குள்ளே வந்திருக்கிறோம். ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே பச்சை பசேல்னு இருக்குது. வீடெல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரே மரம்தான், ஒரே நிலம்தான். ஆனால் நிலத்தில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு தான் தெரியல. நடுவில் நடுவில் வர ஊர்லாம் செம்மையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, பசுமையா. இங்கே கட்டியிருக்கிற வீடு ஸ்டைல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா பெரிய பெரிய ஜன்னல் வச்சு அழகாக கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக தள்ளு தள்ளுன்னு தள்ளி இப்போ தான் கொஞ்சம் ஃப்ளாட்டான ரோடு கிடச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இதுவும் எவ்வளோ நேரம் கிடைக்கும் தெரில, பார்ப்போம். டைம் 6 ஆக போகுது. ஆனால் இன்னும் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இங்கே. இங்கே 8 மணி ஆனால் தான் இருட்டே ஆகுது. காலையில் 5 மணிக்கெலாம் சூரியன் வந்துடுது. இங்கே பாருங்கள் இந்த வியூவில் நல்லா இருக்குது. யாருமே இல்லை.
ஜாலியாக இருக்குது இடமே.